அதிமுகவில் ஒற்றை தலைமை அதிகரித்து வரும் நிலையில் இபிஎஸ்ஓ பெருமாண்மை எங்களிடம்தான் இருக்கிறது என்றும் ஓபிஎஸ்ஓ தொண்டர்கள் பலம் தங்கள் பக்கம்தான் இருக்கிறது என்றும் கூறி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்தே தீர்ப்பின் விசாரணைகள் ஓபிஎஸ் பக்கமே இருப்பதாக கூறுகின்றனர் மூத்த வழக்கறிஞர்கள். இப்படி பரபரப்பாக சென்று கொண்டிருக்கும் அதிமுகவில் ஓபிஎஸின் அரசியல் ஆலோசகரான பன்ருட்டி ராமச்சந்திரன் எடப்பாடி பழனிசாமிக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேசியிருக்கிறார். அவர் பேசும்போது பெரும்பான்மையை சிறுபான்மை வென்றுவிடும், சிறுபான்மை எப்போதெல்லாம் தர்மத்தின் பக்கம் நிற்கிறதோ அப்போதெல்லாம் பெரும்பான்மையை சிறுபான்மை வென்றுவிடும். மகாபாரதம் மட்டுமல்ல ராமாயணத்திலும் கூட லங்கேஸ்வரன் மாமன்னன், ஆனால் ராமர் அவரது தம்பி என இரண்டே பேர்தான். ராவண வதம் நடந்ததாக இல்லையா? சிலப்பதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். செங்கோலோச்சிய மாமன்னன் பாண்டிய நெடுஞ்செழியன் கணவனை இழந்து கை சிலம்பை இழந்து ஒரே ஒரு சிலம்பை மட்டும் கையிலேந்தி கண்ணகி நீதியை நிலைநாட்டுகிறாள். அங்கே அரசன் கவிழ்ந்து உயிரை விடுகிறான். ஆகவே எப்போதெல்லாம் அதிகாரத்திலே இல்லாமல் சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்கள் தர்மத்தின் பக்கம் நிற்கிறார்களோ அப்போதெல்லாம் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினரை கவிழ்த்து ஓடப்பட்டதுதான் வரலாறு நமக்கு எடுத்து சொல்லுகிற பாடம். இன்று நாம் ஓபிஎஸ் பக்கம் நிற்கிறோம். எம்ஜிஆர் கையொப்பம் இடும்போதெல்லாம் உழைப்போரே உயர்ந்தோர் என எழுதிதான் கையெழுத்திடுவார். தன் உடல்நிலை கவலைக்கிடமாக இருந்தபோது ஆட்டோகிராஃப் கேட்டவர்களிடமும் அவர் உழைப்போரே உயர்ந்தோர் என எழுதிதான் கையெழுத்திட்டார். அதற்கு காரணம் அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கை. தற்போது நாம் தர்மத்தின் பக்கம் நிற்கிறோம். எனவே பெரும்பான்மையை சிறுபான்மையை நிச்சயம் ஓடவிடும் என பேசியிருக்கிறார் பன்ருட்டி ராமச்சந்திரன்.